So hello students, public and 12th math. 12th math trigonometry exercise 3.12. Exercise 3.12 choose the most suitable answers. This is just one short way da, because the detail of short method is here. In exam no point to kandipa, you can't work out all. எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் 3 hours கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ பார்த்தோன்னே கரெக்டாக அது மேக்ஸ் பண்ணிகிட்டே வரணும், எது கரெக்டான சூட்டபிள் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் யூ ஆர் மெமரைசிங், ஸோ டோன்ட் திங்க் தட் மெமரைஸ் பண்ண சொல்கிறாங்களே நினைக்காத. வாட் டு டெஃபினட்டாக நீ எக்ஸாம்ல இப்படி தான் பண்ண போற, பார்த்தோன்னா அப்படி ஆன்சர் மார்க் பண்ணிட்டு வருவேன். இஃப் யூ ஃபைன் டைம் நீ என்ன பண்ணுவேன், ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்ப இல்லையா. ஸோ தட் இது கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க 1 minus cos 80 இது இருக்கு, இந்த 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல இதுக்கு இதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் என்னன்னு பாரு. 3 உம் 1 ஆட் பண்ணா என்ன வரும், 4 வருமா. அப்ப இந்த ஆன்சர் தான் கரெக்ட், இது சரியான ஆன்சர். இன்னும் நீ ஷூர் மீன்ஸ் 4 2 சார் 8, இந்த 8 வருது. ஸோ இந்த 3 நம்பருக்கும் நியூமரேட்டர்ல எந்த கனெக்ஷனும் இல்லை. வேணா இதை மைனஸ் பண்ணி பார்க்கலாம், 3 minus 1 2 கிடைக்கும். அப்ப இந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி தோணும். பட் இந்த இடத்துல என்ன, இந்த இடத்துல 8 இருக்கு இல்லையா, அப்ப இங்க இந்த 4க்கும் 8க்கும் கம்பைன் பண்ணிக்க, 4னுடைய அடுத்த மல்டிபிள் 8, அப்ப இந்த இடத்துல 8 இருக்கு. ஸோ தட் யூ ஆர் செலக்டிங் திஸ் ஒன். 2 கூட கம்பைன் ஆகுமேனா 2க்கு நெக்ஸ்ட் 4 தான் வரும். பட் இங்க 8 இருக்கு, அப்ப 4னுடைய நெக்ஸ்ட் மல்டிபிள் 8 தான் வரும். அப்ப இதுதான் சூட்டபிளா இருக்கு. ஸோ ஹவு டு யூ ரிமெம்பர் திஸ், 3 plus 1 4. ஸோ இதுதான் இமீடியட் ஆன்சர். அப்புறம் கீழே சொன்ன அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்க. நவ் நெக்ஸ்ட் ஒன், இஃப் காஸ் 28 டிகிரி பிளஸ் சைன் 28 டிகிரி ஈக்குவல் டு K³, தென் இதுல எந்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா இதுதான் சரியான ஆன்சர். இந்த மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் வர எல்லாத்துலயும் விட்டு, ஸோ வென் யூ ஃபைண்ட் தி சம் இதுல ஜஸ்ட் யூ ஆர் கலெக்டிங் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ, அப்போ K³/√2 சரியா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் திஸ் இஸ். இங்க 4 ஆப்ஷன் இருக்கு, இந்த 4 ஆப்ஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட். ஹவு டு யூ ரிமெம்பர் திஸ், இங்க 4 வருதா, இங்க 4 அவ்வளவுதான். அப்புறம் மீன்ஸ் இங்க தான் ஒரு 4 இருக்கு இல்லையா, ஒய் கான்ட் யூ சூஸ் திஸ் அப்படின்னா இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ அந்த 2வை இங்க ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்க. ஸோ 4 plus, ஸோ ஹவு யூ ரிமெம்பர் திஸ், இங்க 4 இருக்கு, 4 இங்க 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ இந்த வே யூ மேக்ஸ் திஸ். நாம் கம் டு 4th கொஸ்டின், இது எல்லாமே ஈக்குவல் டு ஆன்சர் 1/8. இங்க எல்லாம் பை எயிட் இருக்கு, இங்க வேற எங்கேயுமே அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ ஈஸிலி யூ கேன் சூஸ் இட். நவ் த 5th ஒன் இஸ் வெரி ஈஸி ஒன். இங்க காஸ் இருக்கா, அப்ப இந்த சைனே அடிபட்டு போயிடும், இது நமக்கு தேவையில்லை. இந்த காஸ் இருக்கிற இந்த ரெண்டுல விச் இஸ் சூட்டபிள் ஆன்சர் மீன், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சூட்டபிள் ஆன்சர் பிகாஸ் இந்த குவாட்ரண்ட்ல காஸ் வேல்யூ நெகட்டிவ். இது தேர்ட் குவாட்ரண்ட், இந்த 2θ இதெல்லாம் பார்க்க வேண்டாம். 5க்கும் 3π/2 இட் லைஸ் இந்த தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல ஆல் சில்வர் டி கர்வ்ஸ், ஸோ டான் மட்டும் தான் பாசிட்டிவ், அதுதே நெகட்டிவ். அப்ப யூ ஆர் சூசிங் நெகட்டிவ் ஒன். தென் ஃபார் த 6th ஒன், த ஆன்சர் ஃபார் திஸ் ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஒன். இந்த ஆப்ஷன் 4 தெரியுதான்னு என்னன்னு தெரியல, நான் இந்த இடத்துல ஆப்ஷன் 4 1 minus λ² / 2λ. ஹவ் யூ ரிமெம்பர் திஸ், இங்க ரெண்டு லாம்டா மட்டும் இருக்கு, இங்க ஈவன் நம்பர் இருக்கு, 4 அப்படிங்கிறது ஈவன் நம்பர். அப்ப இந்த ஈவன் நம்பர் வர ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் தேவையில்லை. இந்த ரெண்டுல எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, ஸோ இங்க மைனஸ் வர ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுக்கு தான் நமக்கு கம்பேரிசன் சூட்டபிளா இருக்கு. இங்க 4ங்கிறது ஈவன் நம்பரு, அப்ப இந்த இடத்துல ஈவன் நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்க. இந்த இங்க மைனஸ் இருக்கனால யூ செலக்டிங் மைனஸ் திஸ் ஒன். அண்ட் வி சீ தி நெக்ஸ்ட் ஒன், சோ நவ க்வெஸ்சன் நம்பர் 7. சோ கம் டு தி நெக்ஸ்ட் ஒன், நவ க்வெஸ்சன் நம்பர் 11. 11ல பாத்தீங்கன்னா சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி திஸ் ஒன், சைன் ஆஃப் பி மைனஸ் சி திஸ் ஒன், தென் சைன் ஆஃப் சி மைனஸ் ஏ திஸ் ஒன். இதனுடைய ஆன்சர் ஜீரோ. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஜீரோ. இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஒன். ஜஸ்ட் பிளஸ் ஏ மைனஸ் ஏ, தென் மைனஸ் பி பிளஸ் பி,
then plus c minus c will be getting cancelled, so the remaining is 0. In that way, remember. Now 12th one, if cos b theta, then cos q theta equal to 0, and if p not equal to q, then theta is equal to. For this option is, option 2 is the correct one. How you remember? இதில் பார்த்தீங்கன்னா அந்த காஸ் வந்து என்ன ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன். காஸ் ஈசன் இந்த ரெண்டு ஆப்ஷனும் பொருந்தாது. நீ எக்ஸாம்ல வந்து இந்த பிளஸ் வர ஆப்ஷனை மறந்துடு, மைனஸ் வர ஆப்ஷன் தான், டினாமினேட்டர்ல மைனஸ் வர ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். இதுல வந்து காஸ் வந்து ஈவன் நம்பர், ஈவன் நம்பர் இருக்கோ 3 2, இதுல ஏது ஈவன் நம்பர், 2 தான் ஈவன் நம்பர். சோ யூ ஆர் சூசிங் திஸ் ஒன் கரெக்டா. அடுத்தது டிஃபரண்ட், பிகாஸ் இதுல வந்து காஸ் ஈவன் நம்பர், அப்ப இந்த 2 னு வரதே எடுத்துக்கற. இந்த பிளஸ் ஆர் மைனஸ் பி பிளஸ் கி இத யூ ஃபர்கெட் இட். இந்த ரெண்டுல தான் நீ வந்து பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், இஃப் டான் ஆல்பா டான் பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஒன், தென் வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் திஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒண்ணு. இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஒன். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், வி நோ ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா. இதை அப்படியே உண்டாவா மாத்திக்க. இந்த இடத்துல வந்து மைனஸ் பி பை ஏ ஏ பை பி பார்த்தா இது சூஸ் பண்ற மாதிரி இருக்கும், பட் அப்படியே ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆப்போசிட்டா ஞாபகம் வச்சுன்னா மைனஸ் ஏ பை பி.